வாங்க ஒரு ஹால் ஒன்று பார்க்கலாம். மீஷோவில் நான் ஒரு பூரி ப்ரெஸ் ஒன்று வாங்கினேன். ஆட் பார்த்தா ரொம்ப நல்லா இருந்தது, சரி வாங்கலான்னு வாங்கினேன். இதோட ரேட் வந்து 121 தான். நான் வேறு எந்த ஆடோடையும் எந்த சேலோடையும் நான் கம்பேர் பண்ணல. 121ங்கும்போது சரி வாங்கி பார்க்கலாமே அப்படின்னு வாங்கிட்டேன். இது மோமோஸ் ப்ரெஸ்ஸு, சமோசா ப்ரெஸ்ஸு, அது கூட அந்த இடத்துல இருக்குது. பார்க்குறதுக்கும் கலர் ரொம்ப அழகாக இருக்குது. அவங்க சக்கு சக்குன்னு அந்த பூரி பண்ணி அப்படி பல்ட்டி பண்ணி போட்டும்போது ரொம்ப ஆசையாக இருந்தது அதை வாங்கணும்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல அந்த பூரி மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதை இங்கே வச்சு ஸ்டஃபிங் வச்சு இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணினோம் அப்படின்னாக்கா ஒரு மோமோஸோ இல்லை ஒரு சமோசாவோ கிடைக்கிறது. நம்மளும் பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிறதுக்காக நான் வாங்கினேன். உடனே போய் கொஞ்சோண்டு மாவை பிசைஞ்சு எடுத்துன்னு வந்தாச்சு. முதல்ல ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது சாதாரணமாக ப்ரெஸ் பண்ணும் பொழுது அது ரொம்ப ஹார்டாக வந்தது, அதாவது திக்காக வந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சமாக நான் ஆயில் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு தரம் ப்ரெஸ் பண்ணினேன். என்னோடய கை வந்து அத்தனை ப்ரெஸ் ஆகலை, அதனால் நான் 2 times ப்ரெஸ் பண்ணினேன். அதுக்கப்புறம் பார்த்தா நல்லாவே வந்தது. ஒரு பூரியோட திக்னஸ் எப்படி இருக்கணுமோ அதே மாதிரியே வந்தது. இதை அப்படியே இந்த பக்கம் வச்சு சரி ஸ்டஃபிங்லாம் நம்ம எதுவும் வைக்கலை, ட்ரையல் தானே பார்க்குறோம். பண்ணி பார்த்தா ஆஹா ரொம்ப அருமையாக வந்தது, சூப்பராக வந்தது. அந்த எக்ஸஸ் மாவை அப்படியே எடுத்து போட்டு அடுத்த பூரி நம்ம தயாரிக்கலாம். அழகாக வந்திருக்கு. இந்த ப்ராடக்ட்டு கொஞ்சம் வர்த்திட்டு தான் இருக்குது, பட் எண்ணெய் துடைக்காமல் வரல. மாவை இன்னும் கொஞ்சம் தண்ணியாக பிசைஞ்சானாக்கா வருமோ என்னவோ தெரியல. நான் மாவெல்லாம் ஊற வைக்கல, அப்படியே சும்மா டெமோக்காக கொஞ்சமாக பிசைஞ்சிட்டு அப்படியே எடுத்துன்னு வந்து பண்ணிடுறதுனால எனக்கு ஒருவேளை ஒரு ப்ரெஸ்ஸில் வராமல் 2 ப்ரெஸ்ஸில் வந்தது. நீங்கள் செஞ்சு பாருங்கள், மாவை செத்த ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா ட்ரை பண்ணி பாருங்கள். பட் இது ஒரு பெஸ்ட்டு ப்ராடக்டாக தான் தெரியறது. புதுசாக பூரி பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரே சைஸில் வராது. நம்ம பூரி பொரிக்கும் போது ஒரு பக்கம் உப்புலாம் ஒரு பக்கம் தட்டையாகவும் வரும், பட் இதில் கரெக்டாகவே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.